புதுசாக ஜாம்பி ஏஜ் மோடு வந்திருக்கு, செம்ம ஜாலியாக போகுதானா? இல்லை, பழைய டிராகன் பால் ஈவெண்ட் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த கமேகா மேகா அந்த ஃப்ளையிங் இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து இந்த சமன் பண்ணுறது மூணாவது லைஃப்பில் வரதுலாம் ஒரு தனி வைபுங்க. ஸோ அந்த அந்த ஈவெண்ட்டை கொடுத்து எங்களை அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்திருக்க இந்த ஜாம்பி ஏஜ் மோட் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் புதுசாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போட்டிருக்கேன், யாராவது செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்லேயும் ரொம்ப வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி. இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னா, இந்த ரெண்டு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 30 பாயிண்ட்ஸுக்கு 60 அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த 60 அச்சீவ்மெண்ட் எடுத்தால் எங்களோட அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கூடும், பாயிண்ட்ஸ் கூடுச்சுன்னா எங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட்ஸ் கிடைச்சிச்சு நாங்கள் ஒரு சிறந்த பிளேயர்னு எங்களை காட்டிக்கலாம். அப்படிலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுன்ற சும்மா விஷயம் இல்லை, ப்ளஸ் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டு இதெல்லாம் எப்படி முடிக்கிறதுன்ற நான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தமிழ். நாங்கள் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரெண்டு அச்சீவ்மெண்ட்டையும் எப்படி முடிக்கிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபினிஷிங் ப்ளோ அப்படின்னு ஒன்றும் டேஞ்சரஸ் ஜோன் அப்படின்னு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 30 பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற அச்சீவ்மெண்ட். ஸோ ரெண்டே முடித்தா எங்களுக்கு 60 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஃபினிஷிங் ப்ளோ அந்த டைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த டைட்டில் எடுக்கணும்னா என்ன டாஸ்க் முடிச்சிருக்கோம்னா, யூஸ் த மியூட்டேஷன் பிளேட் ஆர் மியூட்டேஷன் காண்ட்லெட் டு எலிமினேட் தி லாஸ்ட் ரிமைனிங் பிளேயர் டு வின் தி மேட்ச். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூட்டேஷன் பிளேட் இல்லை மியூட்டேஷன் காண்ட்லெட்டை வச்சு மேட்ச்சில் கடைசியாக இருக்கிற பிளேயரை வந்து எலிமினேட் பண்ணணும். அதுவுமே வந்து இந்த ஜாம்பி மோட்டில் மட்டும்தான் பண்ணணும். டயர் வந்து டைமண்டுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்குமே டைமண்ட்ஸுக்கு மேலே தான் டயர் இருக்கணும். ஸோ கடைசி பிளேயரை நீங்கள் வந்து இந்த மியூட்டேஷன் பிளேடில் மியூட்டேஷன் காண்ட்லெட்டை வச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஈஸியாக எப்படி முடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அடுத்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா டேஞ்சர் ஜோன். ஸோ டேஞ்சர் ஜோனை முடிக்கணும்னா நாங்கள் என்ன மாதிரியான மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்? இதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னமா இருக்குன்னா, என்டர் த ஏரோலித் லேப். அந்த லேபுக்குள்ள வந்து ஒன் டைம் போகணும்னு நான் மேப்பில் காட்டியிருக்கேன். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது வந்து என்ற இடம். எலிமினேட் 15 ஜாம்பீஸ். ஸோ 15 ஜாம்பீஸை நாங்கள் வந்து கில் பண்ணணும். கியூப் த மியூட்டேஷன் பிளேட் ஒரு மியூட்டேஷன் காண்ட்லெட். ஸோ இதை வந்து எக்யூப் பண்ணால் போதும். ஈஸியாகவே முடிச்சிடலாம். அது மூணு மேட்ச் விளாட்றமோ ஒரு மேட்ச்லயே முடிக்கிறோமோ அது பிரச்சனை இல்லை. இந்த அவ்வளவு மூணு டாஸ்கையுமே பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அச்சீவ்மெண்ட் முடிச்சிடும். ஆனா ஃபினிஷிங் ப்ளோ அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நீங்க ஸ்குவாடாக போய் ரஷ் பண்ணுறீங்க, அப்படி கடைசி எனிமே இருக்கான்னா உங்கள் டீம்மேட்டை வச்சு அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அடிச்சிக்கலாம். அதை விட ஈஸியாக நம்ம இல்லை என்னென்னா, நீங்கள் லிவிக்கில் சோலோ போய்க்கலாம். இப்போ எல்லாரோட சோலோ டயருமே மோஸ்ட்லி எல்லாருமே சோலோ ப்ளே பண்ணுறதில்ல. ஸோ உங்களோட டயர் வந்து டைமண்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சோலோ போனீங்களா இருந்தால் மேட்சும் வேலைக்கு முடிகிற மாதிரி இருக்கும். அது குட்டி சவுண்ட் வேறு. முடிஞ்சளவு எனிமீஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு பாட்டு வந்துச்சுன்னா பாட்டை பஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இல்லை எனிமி வந்தாலுமே டீம் அப் பண்ணி கில் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை ப்ரோனா, எராங்கல் சோலோ போனீங்கன்னா கண்டிப்பாக டயர் குறைவாக இருக்கும் போது நாங்கள் எல்லா எனிமீஸையும் கில் பண்ணிடுவோம். கடைசியாக ஒரு பாட் ஸ்பான் ஆகி வரும், அதை கில் பண்ணிடலாம். சொல்ல ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த டிராகன் போல் அளவுக்கு வந்து இது டஃப்பாக இருக்காது. இது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா தான் இந்த ஃபினிஷிங் பிலோ அந்த அச்சீவ்மெண்ட் முடியும். ஸோ அந்த டைட்டிலையும் எடுக்க முடியும். ஸோ புதுசாக வந்த மூட்டில் எக்கச்சக்கமான நியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த கேம் எப்படி விளாடணும், எந்த மாதிரி விளாட்னா ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வீடியோ வேணுமா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அச்சீவ்மெண்ட் முடிச்சிங்க, இல்லை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதலே நான் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோ பார்க்குற யாருமே லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதில்ல. நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்து அண்ட் வந்து எல்லாம் எடுத்தப்பறம் தான் வீடியோ பண்ணேன். ஸோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணால் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டு போயிடுங்க.